ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் ஃபேவரட் ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் கால் பண்ணி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் லாஸ்ட் வீக் கால் பண்ணி கேட்டேன், இந்த ரெசிபி கேட்டேன், எக்ஸலண்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிவ்யூ கொடுக்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி இன்றைக்கி நீங்கள் ரிவ்யூ கொடுக்கவும் கால் பண்ணலாம், உங்களோட டிஷ்ஷை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கவும் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-945-9638. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸ்லாம் டக்கு டக்குன்னு கிளியர் பண்ணுறதுக்காக ஷெஃப் ராம் பிரகாஷ் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப். இன்னைக்கு நீங்க என்ன வித்தியாசமான ரெசிபி சொல்ல போறீங்க? நாங்கள ஆவலா காத்துட்டு இருக்கோம், என்ன சொல்ல போறீங்க? உங்களோட ஆவலுக்கு ஏத்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி, மீன் சாம்பார்னு ஒரு டிஷ். மீன் சாம்பார், நான் கரெக்ட்டா தானே கேட்டேன்? மீன்லாம் சாம்பார் அப்படியா இல்ல மீன் சாம்பார்? மீன் சாம்பார். ஓ ஓகே, சொல்லுங்க. சோ ரெகுலராவே வந்து எல்லாருமே சாம்பார் வைப்பாங்க, மீன் குழம்பு வைப்பாங்க. சோ அந்த மாதிரி இல்லாம சம்திங் யூனிக்கா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. மீன் வாங்கி ரெகுலராகவே புளி ஊற்றி நார்மலாக வைக்கிற மீன் குழம்பை விட இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு துவரம்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டையுமே ஒரு கப் அளவுக்கு பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுங்க. அதாவது ரெண்டுமே சேர்ந்து ஒரு கப் அளவுக்கு பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் மீன் எந்த வகை மீன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு. ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு சோம்பு வெந்தயம் போட்டு நல்லா தாளி போடுங்க. பச்சை மிளகா, ரெண்டு பச்சை மிளகா போட்டு தாளி போடுங்க. சின்ன வெங்காயம் ஒரு பவுல் அளவுக்கு வெட்டி அதை அதில் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்கிட்டு புளி தண்ணி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி கரைச்சி வச்சுக்கோங்க. அதை வந்து அந்த புளி தண்ணி அதில் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வரும்போது நீங்கள் மசாலான்னு பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் ஒரு ஸ்பூனும் கொரியாண்டர் பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கங்க. சாம்பார் பொடி, நல்ல ஃப்ளேவரான சாம்பார் பொடி இருந்ததுன்னா அது ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே போட்டு அந்த புளி தண்ணியிலேயே கொதிக்கணும். கொதித்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து அந்த பருப்பு ஆட் பண்ணுங்கள். அடுத்து வேக வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணி அதுவும் நல்லா சேர்ந்து கொதித்து வரும்போது மீனை போட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த குளக்குளன்னு இருக்க ஸ்டேஜ்லேயே ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. மூடி போட்டு வச்சதுலேயே மீன் வந்து நல்லா குக் ஆயிரும், நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். கடைசியாக ஒரு பிஞ்ச் பெருங்காய பொடி போட்டுங்க. போட்டுட்டு தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால், ஃபைனலாக வந்து ஃபிஷ் எல்லாமே குக் ஆகிடுச்சு, நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அப்படின்ற ஸ்டேஜில் வந்துட்டு இந்த தேங்காய் பால் ஒரு கப்பு அதில் ஆட் பண்ணி அப்படியே லைட்டாக ஒரு ஸ்டர் பண்ணி, அதாவது லைட்டாக ஒரு கிண்டி கிண்டி அப்படியே கொதியிலே அப்படியே ஒரு 1-2 செகண்ட் மூடி வைங்க. மூடும்போது கொத்தமல்லி போட்டு மூடி வைங்க. ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மீன் சாம்பார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு ஸ்பெஷல் ரெசிபியாக இருக்குது. ஓகே, எனக்கு என்ன டவுட்னா செஃப், சாம்பார் மீன் குழம்பு ரெண்டுத்தையும் வச்சு தவறி ஒன்றா ஊற்றிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி கண்டுபிடிச்சிங்களா? அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து கடலோர பகுதிகளில் இருக்க மக்கள் வந்து பெரும்பாலும் வந்துட்டு ஒரே மாதிரியான டேஸ்ட்டை வந்து ரொம்ப விரும்ப மாட்டாங்க. புளி மீன் குழம்புனா நார்மலாக புளி ஊற்றி பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஏதாவது ஒரு வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்ற காரணத்தினால பருப்பையும் இதையும் சேர்த்து புளி போட்டு ஒரு மீனையும் போட்டு ஒரு டிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் இது. ஸோ நாங்கள் என்ன தான் உள்டாவாக ரெசிபி சொன்னாலும் ஒரு சில இடங்களில் ட்ரெடிஷ்னலாக ஒரு சில ரெசிபிஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ரெசிபி தான் இதுவும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பொதுவாக வந்துட்டு ஒரு வித்தியாசமான ரெசிபி சமைச்சு சாப்பிடும் போது வா அப்படின்னு சொல்லுவாங்க, நான் பேரை கேட்டோன்னு வாவுன்னு சொல்கிற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? நாங்கள் நுங்கம்பாக்கத்துலேருந்து செல்வி பேசுகிறோங்க. ஓகே செல்வி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செல்வி. இன்னைக்கு என்ன சமையல் வீட்டில்? எங்கள் வீட்டில் கீரை, சைட் டிஷ் தொட்டுக்க என்ன. ஆ சரி சரி, ஓகே. இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க செல்வி? ஆ, அண்ணா கிட்ட பேசணுங்க. ஆ பேசலாம், தொடர்ந்து பேசலாம். அண்ணா பக்கத்தில் தான் இருக்கார். அண்ணா இது சில்லி சிக்கன் கொஞ்சம் கேட்கணும், எப்படி செய்யணும்ட்டு. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நீங்க என்ன டிஷ் கேட்டிருக்கீங்க? என்ன டிஷ்மா?
ஓகே ஓகே, ரெண்டுமே நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு சில்லி சிக்கன் வந்துட்டு நார்மலாக வந்து சிக்கன் போன்லெஸ் வாங்கிக்கோங்க. சிக்கன் போன்லெஸ் வாங்கிட்டு அதை வந்துட்டு ஒரு கையளவு கார்ன்ஃப்ளவர், ஒரு கையளவுக்கு கொஞ்சமாக மைதா போட்டுட்டு ரெண்டையுமே போட்டுட்டு ஒரு ஒரு பீட்டட் எக்கு, அதாவது முட்டையை பீட் பண்ணிவிட்டு அதில் போட்டு அந்த கார்ன்ஃப்ளவர், மைதா, எக்கு, சால்ட்டு, ஒயிட் பெப்பர் இருந்தால் ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு எல்லாத்தையுமே போட்டு சிக்கனை போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி, அதாவது ஒரு 3-4 நிமிஷத்தில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஆயில் ஹீட்டில் இருந்ததுன்னா 3-4 நிமிஷத்தில் குக் ஆகிடும். ஸோ நல்லா கிறிஸ்பியாக எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா சதுரமாக வெட்டினா, அதாவது டைசஸ் க்யூப்ஸ் ஷேப்பில் கட் பண்ணால், ஆனியன், கேப்சிகம், சில்லி, க்ரீன் சில்லி, இதெல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சாப்டு ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் எடுத்து வச்சுக்கோங்கம்மா. இது போக வந்து சில்லி பேஸ்ட்டை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக, அதாவது வரமிளகா இருக்கு இல்லையா, வரமிளகாவை தண்ணியில் போட்டு ஒரு கொதி வர்ற ஸ்டேஜில் கொதித்த உடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் சாப் பண்ணி வச்சுருக்கீங்களே, அந்த ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கேப்சிகம், குடமிளகா எல்லாத்தையுமே போட்டுட்டு வறுத்துட்டு கடைசியாக வந்து கொஞ்சம், அதாவது அந்த வறுத்து வதக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு சிக்கனை போடுங்க. சிக்கனை போட்டுட்டு கொஞ்சம் சில்லி பேஸ்ட், அதாவது 2 ஸ்பூன் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிங்க, 2 அல்லது 3 ஸ்பூன் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் ஸ்டர் பண்ணுங்கள். ஸ்டர் பண்ணி அதாவது வதக்குங்க. வதக்கிட்டு எல்லாத்தையுமே நல்லா கொதிச்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் டைலூட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கார்ன்ஃப்ளவர் ஊற்றிங்க. கொஞ்சமாக சால்ட்டு, சுகரு, சோயா சாஸ், அதாவது 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு எல்லாத்தையுமே நல்லா கொதிச்சு ஒரு மாதிரி கொலக்கொலன்னு ஒரு ஸ்டேஜில் வரும். அதை அப்படியே எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்க சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் விட இது ரெசிபி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம், இதை அழைக்கலாம், சமைக்கலாம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? நான் கோமதி, மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறேன். ஓகே கோமதிம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீங்கள் எத்தனை வருஷமா சமைக்கிறீங்க? நான் வந்துங்க, நான் 12 வயசுலேருந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். 12 வயசுலேருந்து சமைக்கிறீங்களா? ஆமாம், எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அப்போயிருந்து நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அம்மாவோட பொறுப்பு ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடுச்சு. ஆமாம், அப்போயிருந்து இன்ன வரைக்கும் நான் சமையல் தான். ஓகே, நீங்கள் சமைக்கிறதுல எது யார் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க? எங்கள் வீட்டில் கோழி குழம்பு தான் எங்கள் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சரி சரிம்மா, இப்போ என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இப்போ வந்துங்க, அந்த புடலங்கான்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த கட்டியா கட்டி உருண்டை சொல்லுவாங்கல்ல, புடலங்கா? ஆ ஆமாம், கட்டி உருண்டை மாவு, இந்த பைத்த மாவு, இந்த அரிசி எல்லாத்தையும் வறுத்து செய்வாங்கல்ல? ஆமாம், அது தெரிஞ்சுக்கணும் மேடம். சரி சரி, ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா, ஷெஃப் செல்வார். ஆ ஹலோ, வணக்கம்மா. ஆ வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கம்மா, நல்லா இருக்கேங்கம்மா. சரி, அதான் உங்களை பார்த்தேன், ரொம்ப நாளா பேசணும் கிடைக்கவே இல்லை, இன்னைக்கு தான் கிடைச்சிருச்சு சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு அந்த கெட்டி உருண்டல அந்த என்னென்ன சேர்க்கணும் எப்படின்னு எனக்கு சொல்லுங்களேன். நான் கண்டிப்பாக சொல்கிறேம்மா. ஆக்சுவலாக வந்து இந்த புடலங்கா வந்துட்டு தனியாக பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து கிரேவி மாதிரி தானே நீங்கள் கேட்குறீங்க? ஐயோ, நான் அந்த அரிசியில் செய்வாங்கல்ல உருண்டை, கெட்டி உருண்டை மாதிரி. அரிசி உருண்டை சென்ஸ், அந்த வெல்லம் எல்லாம் போட்டு செஞ்சு திருச்சி எல்லாத்தையும் இது பண்ணுவாங்கல்ல. ஓகே, புடலங்கா உருண்டை மாதிரி கேக்குறாங்க. ஓகே ஓகே, புடலங்கா உருண்டை. ஓகே ஓகேம்மா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. புடலங்காவை வந்துட்டு லைட்டாக வந்து பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுங்க. அதோட வந்து கொஞ்சமாக பச்சை பயிர் இருக்கு இல்லையா, பச்சை பயிர், வேக வச்ச பயிர், வேக வச்ச பயிரை வந்துட்டு கொஞ்சம் முழுசாக, அதாவது ஃபுல் டன் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது மேஷ் பண்ணால் மேஷ் ஆகிற ஸ்டேஜில் பச்சை பயிர், புடலங்கா, இது ரெண்டையுமே மேஷ் பண்ணிக்கோங்க. அதோட வந்து இடித்த வெல்லம் அல்லது கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இடித்த வெல்லம், கருப்பட்டி சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு லைக் கொஞ்சமாக திக்கனிங்க்கு வந்து அந்த பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளாரு அல்லது பொரிகளில் பொடி இருக்கு இல்லைங்களா, பொட்டுக்கல்ல பொடி, ஸோ அந்த பொடியை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த, அதாவது இதில் வந்து புடலங்காவோட ஃப்ளேவரு ப்ளஸ் வந்துட்டு அந்த பச்சை பயர் இருக்கு இல்லையா, அதோட ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். அதுக்கு ஈக்குவலாகவே வெல்லம் அல்லது கருப்பட்டி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து பைண்டிங் பண்ணி நல்லா போட்டு டைட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கம்மா. ஓகேம்மா, ஒரு வித்தியாசமான ரெசிபி கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு கூட சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், இதை அழைக்கலாம், சமைக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ, அழைக்கலாம், சமைக்கலாம். தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் சுமதி, நான் திருநெல்வேலூர் பேசுறேன். ஓகே சுமதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சுமதி. இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க? எனக்கு சிக்கன் குழம்பு எப்படி வைக்கணும் டவுட்டுக்கா. ஓகே ஓகே, தொடர்ந்து பேசலாம், ஷெஃப் உங்க டவுட் கிளியர் பண்ணுவார். மா வணக்கம்.
ஆ வணக்கம் வணக்கம். நான் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க ப்ரோக்ராம் பார்க்கேன், செம்மையா இருக்கு. ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்டிருக்கீங்க? சிக்கன் குழம்பு எப்படி பண்றது அப்படின்ற மாதிரி ரெசிபி? ஆமாண்ணா. ஓகே, கண்டிப்பாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து செட்டிநாடு ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு எல்லாத்தையுமே அரைச்சி ஊற்றி ஈஸியாக பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க. ஸோ அந்த பாத்திரத்தில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு, சீரகம், மிளகு எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பட்டை கிராம்பு, ஒரு 4 பட்டை கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாமே போட்டுட்டு அதிலே போட்டுருங்க. போட்டு எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். வரமிளகா 2 வரமிளகா, 2 வரமிளகா, 2-3 வரமிளகா போட்டுக்கோங்க. அதே அளவுக்கு வந்து மல்லி, அதாவது குண்டு மல்லி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மல்லி ஒரு 2 இது போட்டுங்க, 2 ஸ்பூன் போட்டுங்க. போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணும்போதே கொஞ்சம் கருவேப்பில ஆட் பண்ணிங்க. அதில் நல்லா எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு கையளவுக்கு தேங்காய் அதிலேயே போட்டுட்டு ஒரு கையளவுக்கு பீனட்டு, ஒரு கையளவுக்கு பீனட்டு நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ நிலக்கடலை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே போட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. தனியாக அரைச்சி வச்சுட்டு பாத்திரத்தில் ஒரு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு, சும்மா தாளிப்புக்கு கடுகு, சோம்பு, பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டு தாளி போடுங்க. வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. 2 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி சேர்த்துங்க. எல்லாத்தையுமே போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு அந்த இதில் வந்து சிக்கன், ஒரு 1/2 kg சிக்கன் அது அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வதக்கும் போதே இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி கிளறி விடுங்க. கிண்டி நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ், அதாவது இந்த அரைச்ச அரவை எல்லாத்துக்கும் சேர்த்து 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 விசில் வந்தோடனே சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் கறி, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருமா. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? திருப்பூர்லேருந்து பிரியா பேசுகிறேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன சமையல் வீட்டில்? ரசம், உருளைக்கிழங்கு, வறுவல். ஓகே ஓகே, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்கம்மா? சார் கிட்ட மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கேட்கணும். ஓகே, மட்டன் குழம்பு எப்படி வைக்கணும் சார்? கண்டிப்பாக. அம்மா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா. மட்டன் குழம்பு ஹோம் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் குழம்புல வந்துட்டு நீங்கள் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதனால் இந்த மட்டன் குழம்புல முருங்கைக்காய் ஒரு பீஸை, ஒரு நம்பர் முருங்கைக்காய் எடுத்துங்க. 2 பொட்டேட்டோ, பாயில்டு பொட்டேட்டோ தனியாக பாயில் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நார்மலாக மட்டனை வந்து ஒரு 1/2 kg ரெசிபிக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, கொஞ்சமாக கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாமே போட்டுட்டு லைட்டாக வருங்க. வறுத்ததுக்கப்புறமா ஒரு கை அளவுக்கு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் வந்து 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டு எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்குங்க. 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலான்னு சொல்லக்கூடிய கடைகள்லாம் கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிங்க. இதோட வந்து சைடில் வந்து கொஞ்சம் வந்து கேஷ்யூ நட்டும், ஒரு கையளவு கேஷ்யூ நட், ஒரு 1/2 kg கேஷ்யூ நட்டும், 1/2 kg தேங்காயும் போட்டு பேஸ்ட் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுங்க. கஸ்கஸ் ஆட் பண்ணி, கஸ்கஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிங்க அதில் ஊற வச்சு. அதை மூணுமே போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வதக்கி வச்சுருக்கிறதுல அந்த பேஸ்ட்டை போடுங்க. போட்டுட்டு தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணிங்க. எல்லாத்தையுமே போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். சாட்டே பண்ணதுக்கப்புறமா மசாலா எல்லாமே நல்லா உள்ளே போய் இறங்கும். அப்போ வந்து ஒரு கையளவுக்கு புதினா, பெரும்பாலும் வந்துட்டு மட்டன், எந்த மட்டன் சமையல் செஞ்சாலும் புதினா ஆட் பண்ணிங்கன்னா மட்டனோட ஃப்ளேவரும் மின்ட்டோட ஃப்ளேவரும் நல்லாவே எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்கும். ஸோ அதனால் புதினா ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி எல்லாமே நல்லா கொதிச்சு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா இந்த அரவையை போட்டு லிட்டு போட்டு ஒரு 2 விசில், கம்ப்ளீட்டாக 2 அல்லது 4 விசில் வைங்க. நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வந்தோடனே ஃபைனலாக வந்து கருவேப்பில போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி டாப்பிங் போட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. கண்டிப்பாக இந்த மட்டன் கறியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், ஒரு சின்ன ரிக்வஸ்ட், டிவி சத்தத்தை குறைச்சிட்டு பேசுங்க. ஹலோ. குறைக்கவே மாட்டீங்களா? இவ்வளோ தடவை எக்கோ கேட்குது சார், கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. ஹலோ, வணக்கம். உங்க பேர் என்ன சார்? தரணிங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க? வந்தவாசிங்க.
ஓகே, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? அப்படியா, தேங்க் யூ ஸோ மச். இதெல்லாம் நல்லா சொல்றீங்க, டிவி சத்தத்தை மட்டும் இவ்வளோ நேரம் கழிச்சு குறைக்கிறீங்க, இப்போவும் நீங்கள் குறைக்கலையா? சரி ஓகே, தேங்க் யூ. இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? பரோட்டா எப்படி மடிக்கிறதுன்னு கேட்கணுங்க. பரோட்டா, ஓகே ஓகே, உங்களுக்கான டவுட் ஷிஃப்ட் கிளியர் பண்ணுவார், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் வணக்கம், பரோட்டாவுக்கு நீங்கள் ரெசிபி கேட்டிருக்கீங்க. ஸோ பரோட்டாவுக்கு நார்மலாக வந்துட்டு ஒரு அரை கிலோவுக்கு பரோட்டாவுக்கு நான் ரெசிபி சொல்கிறேன். அரை கிலோவுக்கு வந்துட்டு ஒரு முட்டை போட்டு ஒரு ஒரு அரை கிளாஸ் பால், அரை ஒன்றரை கிளாஸ் ஒரு கிளாஸ் அதாவது அரை கிளாஸ் பால் அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா டோ வந்து மேக் பண்ணுங்கள். மேக் பண்ணும்போது ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டு எல்லாத்தையுமே நல்லா டைட்டாக போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காகவே பிசைஞ்சு வைங்க. பிசைஞ்சு வைக்கும் போது மைதாவில் இருக்க மாய்ஸ்டர் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வைக்கும் போது நல்லா ஒரு மாதிரியாக சூவி ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜில் எடுத்து பரோட்டாவை வந்து நார்மலாக சப்பாத்திக்கல்ல போட்டு ரோல் பண்ணிவிட்டு ஷீட் மாதிரி மடித்து, அதாவது சப்பாத்திகள்லாம் வீசுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைனா சப்பாத்தி மாதிரி பரோட்டா வீசுகிற மாதிரி வீசலாம், அல்லது சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு அதை ஃபோல்ட் பண்ணி திரும்பவும் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து அந்த சப்பாத்திகள்லேயே போட்டு தேய்ச்சி கல்லில் போட்டிங்கனாலே நல்லாவே வரும் இந்த பரோட்டா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இதை அழைக்கலாம் சமைக்கலாம். ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு த ஷோ, அழைக்கலாம் சமைக்கலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் கால் பண்ணி நிறைய வித்தியாசமான ரெசிபிஸ் கேட்டுட்ருக்காங்க. தொடர்ந்து அது மாதிரி வேறு யார் கேட்குறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? வணக்கம், என் பேர் சொர்ணா மேடம். ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? இங்கே குளத்தூர்லேருந்து பண்ணுறேன் மேடம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல? இன்னைக்கு வந்து சாம்பார் தாம்மா. ஓகே, சாம்பார் மட்டும் தான? சைட் டிஷ் எதுவும் கிடையாதா? அப்பளம், பீன்ஸ் பொரியல். சரி சரி, இப்போமா டவுட் கேட்க போறீங்க. சாம்பார் எப்படி வைக்கணும்னு தெரியலம்மா. ஓகே, இன்னைக்கு தான சாம்பார் வச்சிருக்கீங்க, திரும்ப அதே கேக்குறீங்க? அது என்ன, நல்லா இருக்க மாட்டேங்குது நாங்க வெச்சக்க, அதனால நீங்க கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். டபுள் ஸ்பெஷலா செஃப் சொல்வார், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேம்மா. அம்மா வணக்கம். காய்கறிகள் எந்தெந்த அளவுக்கு காய்கறிகள் ஆட் பண்றீங்களோ அதோட சேர்ந்து பருப்பும் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போது நல்லாவே ஃப்ளேவராக இருக்கும் சாம்பார். பொதுவாக வந்து எல்லாருமே சாம்பார் வைக்கிறோம் ஃப்ளேவராக இருக்க மாட்டேங்குது. சாம்பாரில் ஏதோ கஷ்டத்துக்காக ஒரு காய் அப்படின்ற மாதிரி, அதாவது ரொம்ப சிம்பிளாக போடுறாங்க, நல்லா மனமாகவும் சுவையாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இல்லை, ரெகுலராகவே சாம்பாரில் முருங்கைக்காய் இருக்கிற மாதிரி பார்த்துங்க, இல்லைன்னா கத்திரிக்காய் இருக்கிற மாதிரி பார்த்துங்க, வெண்டைக்காய். ஸோ ரெண்டு மூணு காய்கறிகள் அசட்டடாக இருந்ததுன்னா இன்னுமே நல்லா ஃப்ளேவராகவே இருக்கும். ஸோ அது போக வந்துட்டு நீங்கள் சாம்பாரில் நீங்கள் சின்ன சின்ன மைனூட்டான தவறுகள் நடக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, பருப்போட ரேஷியோ, அதாவது பருப்பு வந்து பாசி பருப்பு எவ்வளோ போடுறது, தோரம் பருப்பு எவ்வளோ போடுறது. ஒன்லி ஒரு சில பேர் தோரம் பருப்பில் மட்டுமே வச்சுட்டு டேஸ்ட் வரல, சரியாக வரல அப்படின்வாங்க. ஸோ பருப்பு வந்து ஆக்சுவலாக ரெண்டு கிளாஸ் வந்து தோரம் பருப்பு போடுறீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை கிளாஸ் வந்து பாசி பருப்பு அதோட ஆட் பண்ணி வேக வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக மசாலா சாம்பார் பொடி போடுறவங்க, ஒரு சில பேர் சாம்பார் பொடி எவ்வளோ போடுறது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. சாம்பார் பொடி வந்து ரெண்டு கிளாஸ் பருப்புக்கு கண்டிப்பான முறையில் மூணு ஸ்பூன் போட்டாலே போதும். அதோட வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு, ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லி பவுட்ரு போட்டிங்கனாலே நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நார்மலாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சரி பண்ணிட்டீங்கனாலே நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இந்த சாம்பார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கம்மா, இது கண்டிப்பாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு. ஓகே, பேசிக்காக ஒன்று ரெண்டு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் இருக்குது நீங்கள் செய்கிற சாம்பார்லன்னு சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பராக வரும் சாம்பார். தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? சிவகாமி, திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க. ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேங்க மேடம். ஓகேம்மா, இப்போ என்ன டவுட் கேட்க போகிறீங்க? சார்கிட்ட இந்த ஈரல் வந்து இந்த ஆட்டோட கல்லீரல் ரொம்ப கெட்டியாயிடுச்சு, நான் செஞ்ச சாஃப்டாக எப்படி செய்யணும் கேட்கணும், மசாலா போட்டு செய்யணும். ஓகே ஓகே, கொஞ்சம் கெட்டியாயிடுச்சா, சாஃப்ட்னஸ் வரணுமா? கல்லீரல். ஓ, கல்லீரல். ஓகே, கல்லீரல் வந்து கொஞ்சம் சாஃப்டா வர்றதுக்குங்களாமா? ஆமாங்க சார், நான் ஒரு தடவை செஞ்ச ரொம்ப ஹார்டா போயிடுச்சு ஆட்டோட கல்லீரல். ஓகேம்மா, அது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் குக்கிங் வந்து அதில் ரொம்ப நேரம் நீங்கள் கண்டிப்பான முறையில் குக் பண்ணக்கூடாது. எந்த ஒரு மட்டனாக இருந்தாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி, கரெக்டான பக்குவத்தில் குக் பண்ணணும். ரெண்டாவது வந்து கல்லீரல் வந்து குக் பண்ணுறீங்க அப்படின்போது கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு சிட்டிக்கை, அதாவது ஒரு ஒரு பிஞ்சு ரெண்டு பிஞ்சு சொல்கிறக்கூடிய ஜாதிக்காய் அல்லது பைனாப்பிள், ஜாதிக்காய் ஆட் பண்ணிக்கிங்கம்மா, நல்லாயிருக்கும். ஜாதிக்காய் இல்லைனா மராத்தி முக்குன்னு சொல்லுவாங்க, அதில் ரெண்டில் எது கிடைச்சாலும் சரி அதை ஒரு ஒரு இதில் கிரேட் பண்ணி ரெண்டு பிஞ்சு அதில் போடுங்க. குக் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே சீக்கிரமாகவும் குக் ஆகிடும், ரொம்ப ரஃப் ஆகாது, சீக்கிரத்தில் ரஃப் ஆகாது, கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும்மா. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கம்மா. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம்,
சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? முருகானந்தம். ஓகே முருகானந்தம், எங்க இருந்து கால் பண்றீங்க? மதுரையில இருந்து மேடம். ஓகே, நீங்க குக் பண்ணுவீங்களா? இல்ல மேடம், இந்த ரவா தோசை எப்படி செய்யணும்? ஓகே, லைட்டா எதுவுமே குக் பண்ணது கிடையாதா? இல்ல இல்ல, சுடு தண்ணி வைப்பீங்களா? ஓகே, யாரேனா வைக்கலாம். சரி சரி, ஓகே, ரவா தோசை ஷெஃப் சொல்வார், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சார், வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சூப்பர். ஓகே, உங்களுக்கு ரவா தோசை வீட்டில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு ரெசிபி சொல்கிறேன். சொல்லுங்கள் சார், நான் கட் பண்ணிடுறேன். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஒரு கிளாஸ் வந்து ரவா வந்துட்டு ஒரு அரை கிளாஸ் ரவா எடுத்துங்க. ரவா இதுக்கு ரவா தோசைக்கு ரொம்பவே ரவா யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் ரவா எடுத்துங்க. அதே அளவுக்கு வந்துட்டு ஒரு அதே அளவுக்கு தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கை அளவுக்கு கொஞ்சம் ரைஸ் ஃப்ளர் அதில் போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு கரைசல் மாதிரி கரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணியாக திக்காக வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு தனியாக ஒரு தாளிப்பு போடணும். அதில் வந்து மிளகு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பில்லை இதெல்லாமே போட்டு, கடுகு இதெல்லாமே போட்டு நல்ல ஒரு தாளிப்பு போடுங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு இதெல்லாமே போட்டு தாளிப்பு போட்டு, தேங்காய் எண்ணெய் தாளி போட்டிங்கன்னா ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் தாளி போட்டு இதெல்லாமே இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நார்மலாக ஒரு 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நார்மலாக வந்து தோசை கரண்டியை வச்சு வார்க்காமல் சும்மா லைட்டாக கையில் எடுத்து தொளிச்சிங்கனாலே சூப்பராக இருக்கும். அங்கங்கே தரல் தரலாம் ரொம்ப கிறிஸ்பியாகவும் வரும் அந்த தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நன்றி கால் பண்ணுங்க சார். இந்த ரவா தோசை நீங்களே ட்ரை பண்ணி சுட்டு பாருங்கள். லைட் லைட்டாக சமைக்க கற்றுக்கோங்க, அப்போ தான் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எதாவது சமைக்கணும்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஷெஃப், இந்த ஆஃப் அன் ஹவர்ல பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அவங்க கிட்டாங்க நீங்கள் சொன்னீங்க, ஆனால் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். டிப் ஆஃப் த டே என்ன? டிப் ஆஃப் த டேயில் வந்து ஆக்சுவலாக வீட்டில் வந்து ஏதாவது டிஷ் பண்ணுறப்ப டக்குன்னு கரண்ட் போயிடும். ஸோ மெயினான ப்ரிப்பரேஷன் புளிக்குழம்பு பண்ணிகிட்ருப்பாங்க, லைக் வத்த குழம்பு அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த டைமில் தேங்காய் வந்து அரைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து எப்படி தேங்காய் பாலை வச்சு எப்படி டிஷ் பண்ணுறது அப்படின்றதான். நார்மலாக வந்து தேங்காவை துருகி எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து அது தேங்காய் போடுற அளவுக்கு தண்ணி பால் எவ்வளோ வேணுமோ அதே அளவுக்கு தண்ணி வந்து வச்சுட்டு ஒரு கொதி வரணும். கொதிக்கும் போது இந்த தேங்காவை துருவி வச்சுருக்க தேங்காவை அதில் போடுங்க. தேங்காவை போட்டு ஒரு கொதி லைட்டாக வந்தோடனே அதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே தாவு பண்ணி வச்சுருங்க. அதை எதுவுமே பண்ண வேணாம், உடனே வடிகட்டக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் அந்த இறக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து மஸ்லிங் கிளாத், அதாவது இட்லி துணின்னு சொல்லுவோம் இல்லையா, வீட்டிலலாம் இருக்க இட்லி துணி, தின்னான இட்லி துணி, ஸோ அந்த இதில் வந்து போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி நல்லா புளிஞ்செடுத்திங்கனாலே தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் சூப்பராகவே வரும். நீங்கள் நார்மலாக அரைச்சி எடுக்கிறத விட இது கொஞ்சம் நல்லா திக்காகவே வரும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை. ஓகே, பல பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான், நான் சமைச்சிட்டே இருந்தேன் டக்குன்னு கரண்ட் போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது, சமையல் அவ்வளோதான் பாதியில் நிற்கிது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, கண்டினியூஸாக சமைக்கும் போது அதோட டேஸ்ட் இருக்கும், கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா டேஸ்ட்டும் போயிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இனிமேல் கவலையே படாதீங்க, தேங்காய் பால் வேணும், கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா தண்ணியை கொதிக்க விடுங்க, தேங்காய் பூ அதில் போடுங்க. ஸோ அதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு புளிஞ்சு எடுத்திங்கன்னா திக்கான தேங்காய் பால் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க ஷெஃப், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங்ஸ். தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸ்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் கிருதிகா டெல்லிங், பை ஃப்ரம் யூ ஆல்.